உலக பொது இசை பறைமாநாடு வரக்கூடிய ஜூன் மாதம் 18ஆம் தேதி அன்று நம்முடைய தௌத் சாந்தலிங்கடிகளார் கலை அறிவியல் தமிழ்க் கல்லூரி முத்தமிழரங்கத்திலே நடைபெற இருக்கின்றது. இதனுடைய நோக்கம் சங்க இலக்கியங்களிலே மிகவும் சிறப்பான முறையில் பேசப்படக்கூடிய தமிழிசை கருவிகளிலே ஒன்று பறை. எப்படி பன்னிசை சங்க இலக்கியங்களிலே சிறப்பான முறையில் பேசப்படுகின்றதோ அதுபோல நம்முடைய தமிழர்கள் நிலங்களை 5ஆக வகுத்திருந்தார்கள். அந்த 5க்கும் தனித்தனியான பறை இருந்திருப்பதை நம்முடைய சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அதேபோல நம்முடைய திருமுறைகளிலே அந்த பறையொளி என்று சொல்லக்கூடியது நிறைய இடங்களிலே இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற போது பேசப்படுகின்றன. காலப்போக்கிலே அந்த பறையொளி என்பது திருக்கோயில் நிலையிலே இருந்து அது மாறி அது ஒரு அமங்கல நிகழ்வாக மாறிக்கொண்டிருந்த சூழலிலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அதை மீண்டும் அதை மீட்டெடுத்து நிமிர்வு கலையகத்தின் மூலமாக பாராட்டுதலுக்குரிய சக்தி அவர்களும் அவருடைய குழுவினர்களும் இணைந்து அதை மீண்டும் வளப்படுத்த வேண்டும் என்று நம்மை அணுகினார்கள். அந்த சூழலிலே பொதுவாக தமிழிசை என்பதை நம்முடைய ஆதீனம் நீண்ட நெடுங்காலமாக போற்றி வருகின்றது. அத்தகைய நிலையிலே இதற்கென்று அதற்கு இடமளித்து அங்கே ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஆண்டு விழாக்களையும் செம்மையான முறையிலே நடத்துவதற்கு துணை புரிந்து வருகின்றோம். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அங்கே வகுப்புகள் நடத்துவதற்கு அதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். இதன் மூலமாக அந்த பறையொளி பறைசை என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல இப்பொழுது வெளிநாடுகளிலேயும் ஏற்றம் பெற்றிருக்கின்றது. தமிழகத்திலே தமிழகம் திருப்பூர் சென்னை போன்றிருக்கக்கூடிய இடங்களில் மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் அங்கே நடைபெறக்கூடிய தமிழருடைய மாநாட்டிலேயும் சரி அவர்களுடைய நிகழ்வுகளிலேயும் சரி இந்த பறை இசை என்பது முக்கியமான ஒரு இடத்தை பெற்று வருகின்றது. அதனுடைய மாநாடு வரக்கூடிய ஜூன் மாதம் 18ஆம் தேதி என்று நடைபெறுகிறது. இதனுடைய நோக்கம் அந்த இசை கலைஞர்களை கௌரவிப்பது. இதுவும் இதேபோல இன்னும் இருக்கக்கூடிய இசையிலே அடையாளங்காட்டி அவர்களுக்கும் ஊக்கம் தந்து அவர்களையும் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பது என்கின்ற அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டில் சான்றோர் பெருமக்கள் பலரும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். நம்முடைய சிறவையாதீனம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுரு அடிகளார் அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதேபோல இறையும் பறையும் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் வெளியிடப்பட இருக்கின்றது. பறைகற்போம் என்கின்ற நூலும் இங்கே வெளியிடப்படுகின்றது. சான்றோர் பெருமக்கள் ஏழு சிவான மம்மது அவர்கள் சிறந்த தமிழிசை ஆய்வாளர். அவர்கள் இதிலே தலைமையேற்று இந்த கருத்தரங்கத்தை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இத்தகைய நல்ல நிகழ்வுகளிலே சான்றோர் பெருமக்களோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். நம்முடைய கோவை மாவட்ட அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் முப்பு சாமிநாதன் அவர்கள் மற்றும் மாமன்ற தலைவர் திருமதி கல்பனா ஆனந்தகுமார் அவர்கள், ஆணையாளர் பிரதாப் அவர்கள் மற்றும் இயலிசை நாடக மன்றத்தினுடைய செயலாளர் விஜயா என்பனவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் பேராசிரியர் சக்திவேல் மற்றும் பேரூர் பேராட்சியினுடைய தலைவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய இந்த விழாவிலே அன்பர்கள் அனைவரும் கலந்து இந்த பறை இசையினுடைய சிறப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பறை இசை என்பது வெறும் ஓசையை தரக்கூடியதாக மட்டுமல்லாமல் நம்முடைய பண்ணுக்கு ஏற்ற வரையில் இன்னும் சொல்லப்போனால் பரதநாட்டியத்தையும் கூட அந்த பறையின் மூலமாக அந்த தாளத்தை அதிலே கொண்டு வரக்கூடிய வகையிலே நிறைய ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதை மேம்படுத்தக்கூடிய வகையிலே நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கிறேன்.